பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம், பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். அன்பு குழந்தையே, நீ விதைத்த நல்ல செயல் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்து விட்டது. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில். அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு. உனது குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதத்தில் வாழையடி வாழையாய் தலை தூங்கும். உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான். உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது எனது பொறுப்பு. உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது. அத்தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். எதுவும் நிரந்தரமில்லை என எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு. தன்னம்பிக்கை இழந்து விடாதே, நான் இருக்கிறேன். உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. இதை கேட்கும் இந்த நொடி முதல் நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு முடிவு காலம் வந்துவிட்டது. உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மனநிறைவை பெறப்போகிறாய். உனது பொறுமை நம்பிக்கையின் பலனை அடையும் நேரம் வந்துவிட்டது. நான் பலனோடு வருகிறேன். அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக்கொள். இந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னுடன் பத்திரமாக இருக்கட்டும். நடக்க கூடாததெல்லாம் நடந்துவிட்டது. துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய். நீ இழந்ததை எல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன். அத்துணை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயே துணை, சாயே சாஸ்வதம். இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே. உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன். உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கிறேன். என்னை நம்பு, இது என் சத்திய வாக்கு. நீ சாயின் குழந்தை. உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை சாய் அசைத்து பார்ப்பார் என்று நம்பிக்கையுடன் இரு. நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடன் எப்போதும் இருக்கும்.